இன்றைக்கி பாலிட்டி வகுப்பில் இந்திய அரசியலமைப்புடைய ஐந்தாவது பகுதியில் இருக்கிற மத்திய அமைச்சர் குழு அப்படிங்கிற டாப்பிக்கை பார்க்க போகிறோம் இந்திய அரசியலமைப்பை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோங்க அரசியலமைப்பில் மொத்தமாக இருபத்தைந்து பகுதி இருக்குது அதில் நாலு பகுதியை நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் இது ஐந்தாவது பகுதியில் இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் குழு அப்படிங்கிற டாப்பிக்கு இந்திய பாலிட்டியை நீங்கள் இன்னும் பார்க்கல முந்தைய வீடியோக்களை பார்க்கலைன்னா அந்த வீடியோக்குளுடைய லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் இருக்குது நீங்கள் பார்த்து தேவைப்பட்டால் நோட்ஸ் எடுத்துக்கோங்க இன்றைக்கி அமைச்சர் குழுவை மட்டும் பார்ப்போம் அமைச்சர் குழுவை பற்றி அரசியலமைப்பில் எங்கே சொல்லியிருக்காங்கன்னா அரசியலமைப்புடைய சட்டப்பிரிவு எழுபத்தி நாலில் சொல்லியிருக்காங்க எழுபத்தி நாலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்களேன் குடியரசைவருக்கு உதவி செய்யவும் ஆலோசனை வழங்கவும் பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட யாரைங்க பிரதமரை தலைவராக கொண்ட ஒரு அமைச்சரவை குழு இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது சட்டப்பிரிவு எழுபத்தி நாலு இந்த அமைச்சர் குழு என்ன சொல்லுதோ அதைத்தான் தலைவர் செய்வார் தலைவர் தன்னுடைய பொறுப்புகளை நிறைவேற்றிக் கொள்வதில் அமைச்சர் குழு என்ன சொல்லுதோ அதை வச்சு தான் அவர் நடவடிக்கை மேற்கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிக்கல் எழுவத்தி நாலில் சொல்லிட்டாங்க அமைச்சர் குழுவை நம்ம பார்த்துட்டோம் அமைச்சர் குழுவில் இருக்கிற அமைச்சர்கள் எல்லாரும் ஒரே மாதிரியான்னு கேட்டால் கிடையாதுங்க அமைச்சர் குழுவில் இருக்கிற அமைச்சர்கள் மூன்று வகையாக இருக்காங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேபினெட் அமைச்சர்கள் இராஜாங்க அமைச்சர்கள் துணை அமைச்சர்கள் இது என்ன கேட்டகிரி அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் விழாவியாக பார்ப்போம் முதல்ல பார்க்குறது காபினெட் அமைச்சர்கள் காபினெட் அமைச்சர்கள் அப்படிங்கிறவங்க தான் உயர்ந்தபட்ச அதிகாரம் படைத்தவர்கள் அமைச்சர் குழுவிலேயே கேபினெட் அமைச்சர் அப்படின்னா அவங்களுக்கு பவர் அதிகம் இவங்க என்ன பண்ணுவாங்க நிர்வாகத்துடைய மைய கருவை உருவாக்குவார்கள் அதாவது முக்கியமான டிபார்ட்மெண்ட்டு இவங்க கண்ட்ரோலில் தாங்க இருக்கும் பாதுகாப்பு நிதி சம்பந்தமானது வெளியுறவு கொள்கைகள் உள்துறை போன்ற எல்லா முக்கியமான துறையும் இவங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் அதில் கொள்கை முடிவை உருவாக்குறவங்க யாருன்னா கேபினெட் அமைச்சர்கள் தான் உருவாக்குவாங்க குறிப்பாக இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா மூத்த அமைச்சர் குழு ஆக்சுவலாக இதில் இருக்கிறவங்க எல்லாமே சீனியராக தான் இருப்பாங்க அவங்க சேர்ந்து தான் முடிவுகளையும் கொள்கைகளையும் உருவாக்குவாங்க கேபினெட் அமைச்சர்கள் தான் உயர்ந்தபட்ச அதிகாரம் பெற்றவர்கள் அடுத்து இரண்டாம் வகையினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாங்க அமைச்சர்கள் ராஜாங்க அமைச்சர்கள்னால் இவங்க செகண்ட் கேட்டகரியில் வருவாங்க இவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தனியாக டிபார்ட்மெண்ட்டை ஒதுக்கி விட்ருவாங்க இவங்களுக்குன்னு சொல்லிவிட்டு இப்போ பழங்குடியினர் நலத்துறை அந்த மாதிரி ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டை ஒதுக்கி விட்றாங்கன்னு அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டை இவங்க நிர்வாகம் பண்ணுறது அந்த துறையில் வந்து நிர்வாகத்தை மட்டும்தான் இந்த ராஜாங்க அமைச்சர்கள் பார்ப்பாங்க இவங்க கொள்கை முடிவெல்லாம் உருவாக்க மாட்டாங்க நல்லா கவனிச்சுக்காங்க இவங்க நிர்வாகம் மட்டுந்தான் பார்ப்பாங்க முடிவெல்லாம் எடுக்க முடியாது அடுத்தது இந்த ராஜாங்க அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் அதாவது ராஜாங்க அமைச்சர்கள் அமைச்சர்கள் இந்த ரெண்டு பேரை பொறுத்த வரைக்கும் இவங்க கேபினெட் கூட்டத்தில் கலந்துக்க முடியாது அதாவது கேபினெட் கூட்டம் அப்படிங்கிறது முக்கியமான அமைச்சர்கள் கூடி முடிவெடுக்கிற கூட்டம் அந்த கூட்டத்துக்கு இவங்களை அழைச்சா நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டா மட்டும்தான் இவங்க போய் கலந்துக்க முடியும் இவங்க தனியாக உள்ளே போய் கலந்துக்க முடியாது மூன்றாவது வகையினர் யாருன்னு பார்த்திங்கன்னா இணையமைச்சர்கள் இவங்க என்ன வேலை பார்ப்பாங்க அப்படின்னா கேபினெட் அமைச்சர்கள் ராஜாங்க அமைச்சர்கள் அவங்களுக்கு உதவி புரிவாங்க சப்போர்ட்டாக இருப்பாங்க அவ்வளோதான் இவங்களுக்கு தனியாக டிபார்ட்மெண்ட்லாம் இருக்காது இவங்க அவங்களுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா கேபினெட் அமைச்சர்கள் ராஜாங்க அமைச்சர்கள் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க இது வரைக்கும் அமைச்சர் குழுவில் மூன்று வகையான அமைச்சர்கள் இருக்காங்கன்னு பார்த்துட்டோம் இந்த அமைச்சர்கள் எப்படி நியமனம் செய்யப்படுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் அரசியலின் புதிய சட்டப்பிரிவு எழுவத்தைந்து என்ன சொல்லுதுன்னா குடியரசுத் தலைவர் தான் பிரதமரை நியமிக்கணும் அப்படின்னு சொல்லுதுங்க பிரதமரை யார் நியமிக்கிறாங்க குடியரசுத் தலைவர் நியமிக்கிறாரு அந்த பிரதமர் வந்து யாரை கை காட்டுறாரோ யார் வந்து இவரை வந்து அமைச்சராக போட்டுக்கலாம்பா அப்படின்னு கை காட்டுறாரோ அவரை தான் குடியரசுத் தலைவர் நியமிப்பார் அப்போ ஒருத்தர் அமைச்சராக நியமிக்கிறது யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது பிரதமருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது பிரதமர் வந்து யாரை கை காட்டுறாரோ அவரை தான் குடியரசுத் தலைவர் அமைச்சராக போடுவார் அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டை கவனிங்க குடியரசுத் தலைவருடைய விருப்பம் இருக்கும் வரைக்கும் தான் அமைச்சர்கள் பதவியில் இருக்க முடியும் தலைவருக்கு விருப்பம் இல்லைன்னா அமைச்சர்கள் பதவியிலேருந்து வெளியே போயிட வேண்டியதான் ஆனால் உண்மையில் அப்படி இருக்கான்னு கேட்டால் கிடையாது உண்மையில் யாருடைய முடிவில் இவங்க இருக்காங்கன்னா பிரதமராலேயே தேர்வு செய்யப்படுறாங்க பிரதமர் வந்து ஒருத்தரை வந்து சேர்த்துக்கோங்கன்னா குடியரசு சேர்த்துக்குவார் ஒருத்தரை நீக்கம் பண்ணுங்கன்னா தலைவர் நீக்கம் பண்ணிக்குவாங்க அப்போ பேரளவுக்கு தான் குடியரசு விருப்பமாக தவிர உண்மையிலேயே வந்து பிரதமருடைய விருப்பத்தை பொறுத்து தான் அமைச்சர்கள் இருக்கிறது தீர்மானிக்கப்படுறது பிரதமரால் பரிந்துரைக்கப்படாத யாரையுமே தன்னிச்சையாக தலைவர் அமைச்சராக நியமிக்க முடியாது அப்போ பிரதமருடைய பரிந்துரை வேணும் பரிந்துரை இருந்தால் தான் ஒருத்தர் அமைச்சராக மாற முடியும் அமைச்சர்களை பிரதமர் தான் தேர்வு பண்ணுறாரு அப்படின்னு பார்த்துட்டோம் எங்கிருந்து தேர்வு பண்ணுறாரு அப்படின்னா மத்தியில் இருக்கிற நாடாளுமன்றம் நாடாளுமன்றத்தில் இருக்கிற கீழவை மேலவை எந்த அவையிலிருந்து வேண்டுமானாலும் அமைச்சராக தேர்வு செய்யப்படலாம் நல்லா கவனிங்க மக்களவையிலிருந்து மட்டும் போகணும் அவசியம் கிடையாது மக்களவை மாநிலங்களவை எந்த அவையில் உறுப்பினராக இருந்தாலும் அவரை அமைச்சராக தேர்வு பண்ணலாம் இப்போ உறுப்பினராக இல்லை அப்படின்னாலும் அவரை அமைச்சராக தேர்வு பண்ணலாம் ஆனால் ஆறு மாதங்களுக்குள் அவர் நாடாளுமன்றத்தில் ஏதாவது ஒரு அவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுருணும் இதுதான் வந்து தேர்ந்தெடுக்கிற ப்ராசஸ்ஸுங்க அடுத்தது அமைச்சர்களுடைய எண்ணிக்கையை பார்க்க போகிறோம் அமைச்சர்கள் அப்படின்னா எல்லாத்தையுமே அமைச்சராக இருக்க முடியுமான்னு கேட்டால் கிடையாது ஒரு குறிப்பிட்ட மெம்பர்ஸ் தான் அமைச்சர்களாக இருக்க முடியும் அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த மக்களவை மக்கள் என்ன பாருங்கள் கீழவை கீழவை உறுப்பினர்களில் பதினஞ்சு சதவீதத்துக்குள்ளே தான் அமைச்சர்கள் இருக்கணும் பிரதமரையும் சேர்த்து சொல்கிறோம் சரிங்களா பிரதமரையும் சேர்த்து பதினஞ்சு சதவீதத்துக்குள்ளே தான் அமைச்சர்கள் இருக்கணும் அதை தாண்டி அமைச்சர்கள் போகக்கூடாது அப்படிங்கிறது ரூல்ஸு அடுத்தது சில முக்கியமான அமைச்சரவையை மட்டும் பார்த்துருவோம் நிழல் அமைச்சரவைன்னு ஒன்று இருக்குதுங்க குடும்ப அமைச்சரவைன்னு ஒன்று இருக்குது மத்திய அமைச்சரவைன்னு ஒன்று இருக்குது அது என்னென்னு பார்த்துரலாம் முதல்ல நிழல் அமைச்சரவை பார்ப்போம் நிழல் அமைச்சரவை அப்படின்னா இது எங்கே இருக்குதுன்னு பாருங்களேன் இங்கிலாந்தில் இருக்குதுங்க என்னென்னு கேட்டால் இப்போ ஆளும் கட்சி தானே அமைச்சரவையை உருவாக்கும் ஆனால் இங்கிலாந்தில் என்ன பண்ணுவாங்கன்னா எதிர்கட்சிகள் அவங்களும் அமைச்சர்கள் உருவாக்குவாங்களாம் எதுக்கு உருவாக்குவாங்க தெரியுங்களா அதாவது ஆளும் கட்சி என்னென்ன தவறு பண்ணுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக ஆளும் கட்சி பண்ணும் தவறை கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க வந்து அமைச்சர் குழுவை உருவாக்கி வச்சிருப்பாங்களாம் இதை தான் நிழல் அமைச்சரவைன்னு சொல்கிறாங்க குறிப்பாக இதை எதுக்காக உருவாக்கியிருக்காங்கன்னா ஆளுங்கட்சி தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த நிழல் அமைச்சரவையை உருவாக்கியிருக்காங்க அடுத்தது குடும்ப அமைச்சரவைன்னு ஒன்று இருக்குதுங்க குடும்ப அமைச்சரவை அப்படின்னா அமைச்சரவைக்குள்ளேயே ஒரு சின்ன குழுவாக இருக்குதுங்க ஒரு சின்ன குழு ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் இருப்பாங்க அதை தான் குடும்ப அமைச்சரவைன்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு முறைசாராத குழு ஆனால் இதுதான் உண்மையான அதிகார மையம் ஏன்னா இவங்க எடுக்கிறது தான் முடிவு அந்த மாதிரி இருக்கும் எதுக்காக குடும்ப அமைச்சரவை உருவாக்குறாங்கன்னா முக்கியமான விஷயங்களை எல்லா அமைச்சர்கிட்டையும் பேசுனா யாராவது ஒருத்தர் லீக் அவுட் பண்ணிடுவார் அதனால் அவங்களுக்கே தெரியக்கூடாது எது அமைச்சரவை குழுவில் குழு இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த அஞ்சு பேர் மட்டும்தான் சீக்கிரட்டாக பேசிக்குவாங்க அதை தான் குடும்ப அமைச்சரவை சொல்கிறாங்க இந்தியாவில் இதுவரைக்கும் இருந்த எல்லா பிரதமருக்கும் எல்லா பிரதமருக்குமே இந்த மாதிரி குடும்ப அமைச்சரவை அப்படிங்கிறது இருந்திருக்குதுங்க எதுக்குன்னா தகவல் வந்து சீக்கிரட்டாக இருக்கணும் வெளியே போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த குடும்ப அமைச்சரவை உருவாக்கப்பட்டிருக்கு அடுத்தது மத்திய அமைச்சர் குழு மத்திய அமைச்சர் குழுனால் ஒன்றும் கிடையாதுங்க இந்த கேபினெட் அமை அமைச்சரவை தான் அதை தான் எங்கள் திரும்பவும் விளக்கமாக கொடுத்துருக்காங்க அமைச்சரவைக்குள்ளேயே ஒரு குழுவாக இருக்கும் குறிப்பாக வந்து அரசியலமைப்பில் குறிப்பிடப்படாத ஒன்று தான் இந்த மத்திய அமைச்சர் குழு குறிப்பாக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிரதமர் தலைமையில் ஒன்றா கூடி முக்கியமான முடிவுகள் எடுப்பாங்க அந்த முடிவை எடுத்துகிட்டு குடியரசுக்கு ஆலோசனை வழங்குவாங்க நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா காபினெட் அமைச்சரவைன்னு பார்த்தோம் இல்லைங்களா அவங்க தான் இவங்க வேறு ஒன்றுமே கிடையாது அடுத்தது முக்கியமான ஒரு விஷயத்த மட்டும் பார்த்துருவோம் அமைச்சர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனிப்பட்ட பொறுப்பு இருக்குது கூட்டு பொறுப்பு இருக்குது தனிப்பட்ட பொறுப்புன்னா பாராளுமன்றத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினர் கேட்குற கேள்விக்கும் இண்டிவிஜுவல் அமைச்சர் பதில் சொல்லி ஆகணும் அது தனிப்பட்ட பொறுப்பு கூட்டு பொறுப்புன்னா ஒட்டுமொத்த அமைச்சரவையும் பாராளுமன்றத்துக்கு பதில் சொல்லி ஆகணும் இப்போ இந்த முடிவை ஏன் எடுத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து முடிவு பண்ணியிருக்க மாட்டார்ல அப்போ அமைச்சரவை கூடி தானே முடிவு பண்ணியிருக்காங்க அப்போ எல்லாருமே பதில் சொல்லி தான் ஆகணும் இல்லைப்பா நான் அந்த முடிவு எடுக்கல அவர் தான் எடுத்தார் அப்படின்னு கையாக கட்ட முடியாது அதுதான் வந்து கூட்டு பொறுப்புன்னு சொல்கிறாங்க புரியுதுங்களா ஒரு கேள்வியை கேட்குறாங்கன்னா ஒரு அமைச்சர் பதில் சொன்னால் சொன்னால் அவர் பதில் சொல்லி ஆகணும் இல்லை கூட்டாக பதில் சொல்லணுன்னு சொன்னால் கூட்டாகவும் பதில் சொல்லிதான் ஆகணும் கூட்டு பொறுப்பு பொறுப்பு ரெண்டுமே அமைச்சரவைக்கு இருக்குதுங்க அமைச்சர் குழுவுடைய செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் அமைச்சர் குழு என்ன பண்ணுவாங்க நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் இல்லைங்களா உயர்ந்தபட்ச முடிவு எடுப்பாங்க கொள்கைகளை வகுப்பாங்க அதற்கான அதிகாரம் யார்ட்டு இருக்குது அமைச்சர் குழு விட்டு தான் இருக்குது குறிப்பாக முக்கியமாக பார்த்தோம்னா சட்டம் நிதி சார்ந்தது வெளியுறவு உள்நாட்டு விவகாரம் எல்லாத்தையுமே கையாளுவது இந்த அமைச்சர் குழு தான் கையாளுறாங்க அது மட்டும் இல்லாமல் அரசமைப்பு ரீதியாக அனைத்து நியமனங்கள் இப்போ மிகப்பெரிய அப்பாயின்மெண்ட் போடுறது யூபிஎஸ்சி சேர்மன் போடுறது தேர்தல் ஆணையத்த தலைவரை நியமிக்கிறது மற்ற ஏதாவது முக்கியமான போஸ்ட்டுக்குன்னு சொல்ல அதை நியமிக்கிறது யாருன்னா இவங்க தான் இவங்க தான் வந்து மூத்த செயலக நிர்வாகிகள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துவாங்க உயர் நியமனங்களை பண்ணுறவங்களும் இவங்க தான் இவரை போடுங்க அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணி அப்பாயின்மெண்ட் பண்ணுறதும் இவங்க தான் அது மட்டும் இல்லாமல் நாடாளுமன்றம் நடக்காத பொழுது நாடாளுமன்றம் நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைமில் வந்து அவசர சட்டங்களை பிறப்பிக்க குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரையும் வழங்குவாங்க இந்த மாதிரி ஒரு அவசர சட்டத்தை போடுங்க அப்படின்னு சொல்லி இவங்க ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்கன்னா அதை வச்சுக்கிட்டு தான் குடியரசுத் தலைவர் அவசர சட்டத்தை போடுவார் அது மட்டும் இல்லாமல் இந்த அமைச்சர் குழுவை பொறுத்த வரைக்கும் விசாரணை குழுக்கள் ஏதாவது தேவைப்பட்டால் விசாரணை குழுக்களையும் அமைப்பாங்க மற்ற துறைகளுக்கு இருக்கிற சிக்கல்கள் எல்லாத்தையுமே தீர்த்து வைக்கிறதும் இந்த அமைச்சரவை குழு தான் நெருக்கடி நிலை வந்தால் அதை பிரகடனப்படுத்துறதுக்கும் மக்களவையை கலைக்கிறதுக்கும் நாடாளுமன்ற கூட்டங்களை முடிச்சு வைக்கிறது அல்லது ஒத்தி வைக்கிறது போன்ற முக்கியமான முடிவுகளில் குடியரசுகளுக்கு ஆலோசனை வழங்குறதே இந்த அமைச்சரவை குழு தான் அமைச்சரவை குழுவை நம்ம இதுவரைக்கும் பார்த்துட்டுங்க அப்போ ஒவ்வொரு அமைச்சருக்கும் இண்டிவிஜுவலாக ஒரு டிபார்ட்மெண்ட் கொடுத்துருவாங்க நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அந்த அமைச்சர் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட்டாக இருப்பார் ஆனால் அந்த டிபார்ட்மெண்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுற ஒரு நிர்வாகி இருப்பார் அவர் யாருன்னா அவர் தான் செயலாளர் செக்ரட்டரின்னு சொல்லுவோம்ல அதை தான் அமைச்சரவை குழுவின் செயலர்ன்னு சொல்கிறாங்க அமைச்சரவை குழுவில் இருக்கிற ஒவ்வொரு அமைச்சருக்கும் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஒரு செயலாளர் இருப்பார் அந்த ஒட்டுமொத்த அமைச்சரவைக்கும் ஒரு தலைமை செயலாளர் இருப்பார் அவர் தான் முதன்மை செயலாளர் அந்த முதன்மை செயலாளர் தான் உயர் தேர்வு குழுன்னு ஒரு குழு இருக்குதுங்க அந்த குழுவுடைய தலைவராக இருப்பார் அவர் தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணுவார் அந்த முதன்மை செயலாளர் தான் ஒவ்வொரு வருஷமும் வந்து மாநாடு ஒன்று நடக்குங்க என்ன மாநாடுன்னு கேட்டிங்கன்னா மாநில தலைமைச் செயலாளர்களின் மாநாடுன்னு ஒரு மாநாடு நடக்கும் ஒவ்வொரு வருஷமும் அந்த மாநாட்டுக்கு தலைமை வகிப்பவர் முதன்மை செயலாளர் தான் அமைச்சரவையுடைய முதன்மை செயலாளர் தான் தலைமை வகிப்பார் அது மட்டும் இல்லாமல் நிர்வாக பணியினருக்கும் அரசியல் அமைப்புக்கும் அரசியல் சார்ந்த நிர்வாகத்துக்கும் நிர்வாகம் சார்ந்ததுக்கும் இடையே வந்து ஒரு தொடர்பு பாலமாக முதன்மை செயலாளர் தான் இருக்காருங்க இந்த வீடியோவில் மத்திய அமைச்சரவை நம்ம பார்த்துட்டோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்தது அப்படின்னா பிடிச்சிருந்தால் தாராளமாக லைக் போட்டுருங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் போட்டுவிடுங்க அதே மாதிரி குவாலிட்டி நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் நிறைய வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் என்ன பார்க்கலீன்னா அந்த வீடியோக்கு லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனையும் ஃபஸ்ட் கம்பெனியில் இருக்குது நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்த வகுப்பில் மக்களவையை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்த வகுப்புல சந்திக்கலாம்